இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதாங்க திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய வெள்ளை நந்திங்க. ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வெள்ளை நந்தி வந்து பார்த்திங்கன்னா கிரிவலப்பாதையில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதுவும் திருவண்ணாமலையார் கோவிலுக்கு வரக்கூடிய கிரிவலப்பாதையில் தான் அமைஞ்சிருக்கு. ரொம்பவுமே அற்புதமாக அமைஞ்சிருக்குது பார்த்தீங்களா. மிகவும் பிரம்மாண்டமான ஒரு வெள்ளை நந்தின்னு வந்து சொல்லலாம். நந்தி பகவான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய வாகனம்னு சொல்லிட்டு போற்றப்படுறவங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோவிலுக்கு போனால் முதல்ல அதிகார நந்தி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம வந்து சிவனையே போய் வணங்கணும். நேராக போயிட்டு சிவபெருமானை வணங்கக்கூடாது, ஏன்னா அதுதான் ஐதீகம்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்பவுமே அழகாக இருக்கார் பார்த்தீங்களா. இந்த நந்தியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரிவலத்துக்கு வரும்போது வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கிறத சொல்லப்படுது. உங்கள் குறைகளை நந்தி பகவான்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குறைகள் வந்து அப்படியே அவர் சிவபெருமானிட்ட சொல்வதாக வந்து ஐதீகம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறைகள் நீங்கிறதாகவும் வந்து சொல்லப்படுதுங்க. ரொம்பவுமே வந்து அற்புதமான ஒருத்தர் வந்து சொல்லலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாசி மாத பௌர்ணமி கிரிவலம் வந்து நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை நந்தியை வந்து பார்த்துட்ருக்கோம். ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்த்திங்களா. கிரிவல பாதையை நோக்கி அழகாக வந்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். ரொம்பவுமே வந்து அழகாக இருக்கார். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த வெள்ளை நந்தியை பாருங்கள்.